கக்கன் அவர்கள் நல்லா தெரியும் நமக்கு. கக்கனை போலீஸ் மந்திரியாவெல்லாம் இருந்தார், இலாக்காவெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். கக்கன் வந்து ரொம்ப நாணயம் டு த கோர் சொல்லலாமே. கக்கன் வீட்டில் இருக்கும்போது அங்கே வீட்டில் அந்த அமைச்சர் வீட்டில் காய்கறியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருப்பார். பதவி போயிடுச்சு, இன்றைக்கி பதவி போச்சுன்னு மனைவிட்ட சொல்லிட்டார், நாளையிலேருந்து காய்கறி பறிக்கக்கூடாது, நம்ம அமைச்சர் பதவி போயிடுச்சு, காய்கறி பறிக்கக்கூடாது அப்படின்ட்டார். அப்படின்னு சொன்னி என்னங்க இப்படி, என்னங்க நம்ம தானே இன்னும் ரெண்டு நாளாக இன்றைக்கி பதவி போச்சா அன்றைக்கி காய்கறி பறிக்காது அப்படின்ட்டார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய மகனுக்கு வேலை கிடைச்சவுன்னே வேறு இடத்துல தங்கிக்கன்னு சொல்லிட்டார். அதை விட கக்கனுடைய சம்பந்தி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தப்போ இருந்துட்டு நைட்டு இருந்திருக்காரு, என்ன இருக்கிறீங்க, இல்லை வந்தீங்க ஒரு வேளை இருந்தீங்க, ரெண்டு மூணு நாள்லாம் தங்காதீங்க, வெளியே எங்கேயா தங்கிக்கோங்க. அவர் கோவம் வந்துருச்சு, என்ன நம்ம சம்பந்தி நம்மளை போய் இப்படி சொல்கிறாரு, இல்லை அது முறையில்லை, வெளியே போய் தங்கிக்கோங்கன்ட்டார். அப்புறம் கக்கனுக்கு நிறையா வரும் பழங்கள், அது இது ஷால் இதெல்லாம் வந்தவுடனே அதை எடுத்து அப்படியே அவங்க தெரிஞ்ச வீடு கஷ்டப்படுறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் ரொம்ப வறுமை கோட்டுகள் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பழத்தையும் அதையும் கொடுத்த மாதிரி கக்கன் அவர்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால தான் இந்த மதுரை ஜிஹெச்சில் போய் அவரை தரையில் படுக்க போட்டப்போ யாருன்னு தெரியாமல் அப்புறம் தான் எம்ஜிஆர் போய் பார்த்துட்டு அவர் தங்கியிருக்க அந்த கேள்விப்பட்டு அவருக்கு சகல உதவிகளையும் பென்ஷன்லேருந்து எல்லாம் செய்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்த்த பா சிதம்பரம் அவர்கள் நான் எழுதினேன் தினமணி கதரில் கடைசி பக்கம்னு ஒன்று பக்கம் போட்டு அதில் எழுதினேன், இந்த மாதிரி வந்து கக்கன் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் கொண்டார் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு கக்கனுடைய ஃபேமிலியை 10-11 மணிக்கெல்லாம் பா சிதம்பரம் அவர்கள் கூப்பிட்டு அவரை பற்றி எல்லாம் விசாரித்து ரொம்ப கையெடுத்து கும்பிட்டுருக்கிறார் பா சிதம்பரம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கப்பன் கக்கன் வந்து ஒரு ஒப்பற்ற வாழ்க்கையை அவருடைய காலத்தில் வாழ்ந்ததை நினைத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு எனக்கு எல்லாம் பிரமிப்பாக இருக்கிறது. தியாகிகளுக்கு போராட்ட வீரர்களுக்கு நிலம் ஒதுக்குனாங்க. அப்போ மாப்போசி அவர்கள், நான் பெரிய தியாகி மாப்போசி, தலையை கொடுத்து நான் தலைநாரை காப்பாற்றுவேன், காலை கொடுத்து நான் கன்னியாகுமரியை காப்பாற்றுவேன்னார். அண்ணா சொன்னார், நாங்கள் கேட்பது காலனா, காமராஜர் இவர் மாப்பூசி கேட்பது நாலனா, நாங்கள் கேட்பது மாப்பூசி கேட்பது காலனானார். ஏன்னா திராவிட இயக்கமாக நாலனாவா, தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம், இவர் கேட்குறது தமிழகத்துக்கு மட்டும் விடுதலைங்கிறாராம், ஏன்னா காலனானார். அந்தளவுக்கு கிண்டலாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாகரிகமாக மாப்பூசியை கிண்டல் செய்தார். அந்த மாப்பூசி தியாகிகளுக்காக நிலங்கள் ஒதுக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு மாப்போசி எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு ராஜா ஜெய் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது போகிறார். இதை கொண்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி, என்ன மாப்போசி என்ன சிவஞானம் கிராமணியார் என்ன விஷயம் அப்படின்னு இருக்கார் ராஜாஜி. இந்த மாதிரி அப்படியா, தியாகத்துக்கு விலை பேசி வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு இருக்கார். ஷாக் ஆகிட்டார் அப்படியே மாப்போசி, நீங்கள் செய்த தியாகத்திற்கு விலை பேசி அதற்குரியதை வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு நக்கலாக சிரிச்சிருக்காரு. அப்படி அதே இடத்துல அந்த விண்ணப்பத்தை கிழிச்சு தூக்கிக்கோ, அவருடைய டஸ்ட்பின்லேயே போயிட்டு வருகிறேன், எனக்கு ஒரு அறிவுரை சொன்ன உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வந்துட்டார். நினச்சி பார்க்க முடியுமா, நீங்கள் எத்தனை ஏக்கர்ன்னு சொல்லுங்கள், சைடில் இந்த புறம்போ கூட சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு 10 ஏக்கரையும் நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார்கள் மக்கள்.